ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலியன்ஸ் டிவி. நேற்று பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் கார்டு வீட்டில் நிறைய இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஹவுஸ் மேட்ஸ்லாம் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். அதில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீபாவளி ஃப்ரீ ஷாப்பிங் பண்ண ஒரு வாய்ப்பு தராங்க. அதில் நம்ம விஜயலட்சுமி அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம சென்ட்ராயன் உள்ளே வராரு. எல்லா ஹவுஸ் மேட்ஸும் அவரோட சந்தோஷமாக பேசிட்டு இருக்க டைமில் எல்லாரும் சென்ட்ராயன் கிட்ட கேட்குறாங்க, மகத் வரலையான்ட்டு. அப்போ சென்ட்ராயன் சொல்கிறாரு, இல்லை மகத் மலேசியா போயிருக்காரு, அவரால் வர முடியாதுன்னு. ஆனால் அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக நம்ம மகத் உள்ளே வராருங்க. எல்லாரும் சந்தோஷத்தில் ஓடி போயிட்டு மகத் கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அதே டைமில் சென்ட்ராயனை மகத் வரலன்னு போய் சொன்னதால் போட்டு ஜாலியாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகத் அண்ட் சென்ட்ராயன் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஃபினாலைக்கு ரெடி ஆகிற மாதிரி எல்லோரும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வின் பண்ண என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்களோ அதுமாரி பேசி காமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அதேமாரி நல்லா ஸ்பீச் கொடுத்து பேசி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகத் அண்ட் சென்ட்ராயனுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ரேங்க் படி ஃபினாலைக்கு 4 கண்டெஸ்டன்ஸில் யாருக்கு எந்த பிளேன்ஸ் கரெக்டாக பொருந்தோன்ட்டு ரேங்க் பாக்ஸ் மேலே நிற்க வைக்கிறாங்க. அதில் நம்ம சென்ட்ராயன் வந்து ஃபர்ஸ்டில் ரித்விகா, செகண்டில் ஜனனி, தேர்டில் ஐஸ்வர்யா அண்ட் ஃபோர்த் பிளேஸில் விஜயை நிற்க வைக்கிறாருங்க. நம்ம மகத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் ஐஸ்வர்யா, செகண்ட் ஜனனி, தேர்டில் ரித்விகா, ஃபோர்த் பிளேஸில் விஜயை நிற்க வச்சாருங்க. அதுக்கப்புறம் மகத் அண்ட் சென்ட்ராயன் வீட்டில் இருக்க டைம் ஓவர்னு பிக் பாஸ் அவங்களும் வெளியே அனுப்பிட்டாருங்க. இதுதாங்க நேற்று எபிசோடில் நடந்த விஷயம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனந்த் வைத்தியநாத் சார், மமதி சாரி அண்ட் பாலாஜி உள்ளே வராங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் நம்ம அனந்த் சார் சொல்கிறாரு, உங்களுக்கு வெளியே ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. அதுக்கப்புறம் மமதி சொல்கிறாங்க, எல்லாரோட ஆத்திரம், அழுகு, ஆவேசம் எல்லாம் வெளி வந்துருச்சுன்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.